சாம் போட்டு முடிச்சாச்சு. சாம் போட்டு இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து அப்படி ஃப்ரீயாக விடுவோம். இப்போ அப்படின்னு நான் வந்து முதல் பார்த்தீங்கன்னா வந்து ஷாம்பு வந்து பார்த்தீங்கன்னா டிக் ஷாம்பு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது எதுக்குன்னா வந்து ரிகால்டோக்கு முதல் வந்து ரொம்ப டிக்ஸ் இருந்துச்சு, அதனால மட்டும்தான் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுவுமே இது வந்து ரெகுலர் பாத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது, ஏதாச்சும் மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக அதே இதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகும். அதனால தான் இது வந்து அவ்வளோ ஒன்றும் ரிசல்ட் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒன்றும் ரிசல்ட்லாம் தரல, ஆனால் குறைஞ்சிருக்குது. மொதல் காட்டிலையும் இருக்க டிக்ஸ் வந்து இப்போ குறைஞ்சிருக்குது. சரி, ஆனால் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது, வாங்கிட்டேன்றதுக்காண்டி வந்து ஃபுல்லாகவே வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் வந்து இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வேல் ஷாம்பு யூஸ் பண்ணுறேன். இது வந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு தனி வீடியோவாக போடுறேன். A few minutes later. இப்போ நீங்கள் வந்து ஷாம் போட்டக்கப்புறமே நீங்கள் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி விட்றணும். அதாவது ஷாம்பு அது மேலே ஒட்டாத அளவுக்கு தேய்ச்சி விட்றணும். ஏன்னா அது ஷாம்பு ஒட்டியிருந்துச்சுன்னா அது வந்து அதுக்கடுத்து வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கு வந்து சான்சஸ் ஆகும். வந்து இப்போ நான் ட்ரையர் வச்சிருக்கனால நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து லைட்டாக மட்டும் துண்டை வச்சு தொடச்சி விட்டுட்டு ட்ரையர் வச்சு அடிச்சு விட்டுருவேன். ட்ரையர் இப்போ உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு எப்பயும் போல் வந்து துண்டை வச்சு நல்லா தொடச்சி விட்டுட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் விட்டாலே போதும். ரிகிக்கு வந்து இப்போ வந்து தண்ணி இல்லாமல் தொடச்சி விட்டாச்சு. ஸோ வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து சீப்பு வச்சு முடி சீவ் விட போகிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் சீவ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை கோம் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்துமே ரிவர்ஸில் சீவணும். அப்படி நீங்கள் ரிவர்ஸில் கோம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ஹேர் ஃபால் ஆகிற மாதிரி இருக்க ஹேர்லாம் வந்து அந்த சீப்போடையே சேர்ந்து வந்துடும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ தினமும் நீங்கள் வந்து இதே மாதிரி கோம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எப்பயுமே வந்துட்டு இப்போ இன்றைக்கி சீவுறீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டு தான் திருப்பி சீவணும். அப்படி பண்ணால் தான் ஹேர் ஃபால் வந்து உங்களுக்கு ஓரளவு கம்மியாகும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சீ யூ.